நம்ம கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற பழக்கம். எதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணுமோ அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை, எதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையோ அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். அப்படித்தான் ஒரு 3-4 மாதத்திற்கு முன்னால் தென்காசி வந்திருந்தேன் பேசுறதுக்காக. குற்றாலத்தில் தண்ணி விழுது, வாங்க குளிச்சுட்டு வரலான்னு தோழியர்கள்லாம் அழைத்தார்கள். போனேன், தப தபன்னு தண்ணி விழுது, நின்று அந்த பேரழகை ரசித்து கொண்டு குளிக்கலாம்னு நெருங்குற 4 பசங்க ஓடி வந்தாங்க. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, நாங்கள் தள்ளிட்டோம். 4 பேரும் அருவியோடு சேர்த்து ஒரு செல்ஃபி எடுத்தானுவோம். குளிக்காம போயிட்டாங்க. அருவியில் நனைவதை விட அருவிக்கு நாம் வேறு எப்படி நன்றி செலுத்தி விட முடியும்? போட்டோ பிடிச்சிட்டு போய் என்ன, இப்போ இந்த மொபைல வச்சுக்கிட்டு போட்டோ பிடிச்சிட்டு இருக்கிறீங்களே, என்னை எப்படி பார்த்துருக்கீங்க இது வரைக்கும்? மொபைலில் தானே பார்த்துருக்கீங்க, நேரில் வந்திருக்கேன்ல, அனுபவிக்கலாம்ல, அதையும் ஸ்க்ரீனில் வச்சு தான் பார்க்கணும். இந்த வயதான பெண்களிடத்தில் நான் பார்த்திருக்கிறேன், வெத்தலை போடுற பாட்டி கிட்ட ஃப்ரெஷ்ஷாக வெத்தலை போய் கொடுத்தோம்னா எடுத்து பைக்குள்ளே வச்சுக்கிட்டு நேற்று வெத்தலை எடுத்து தான் சாப்பிடுவாள். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொடுத்த வெத்தலை காஞ்சி கருவாடானதுக்கு அப்புறமா தான் அதை மென்று சாப்பிடுவாள். வாழ்க்கையை எப்பொழுது நாம் அந்த வினாடியில் வாழத் தொடங்குகின்றோமோ அப்பொழுது எதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டும், எதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எதையெல்லாம் அந்த வினாடியில் அனுபவித்து விட வேண்டும் என்கின்ற தெளிவு நமக்கு பிறக்கும். மிகச்சிறிய வயதிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் நான், பேச பேச ஒரு தெளிவு வருகிறது. சிறிய வயதில் எதையெல்லாம் சரி என்று கருதினேனோ வயது போக போக அதிலெல்லாம் மாற்றம் காணக்கூடிய புத்தி வந்து சேர்கிறது. இந்த உலகத்திலேயே அற்புதமான இனம் தமிழர் இனம். தமிழர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது கை கூப்பி வணக்கம் சொல்கிறார்கள். இதுவரைக்கும் இந்த வணக்கத்திற்கு என்ன அர்த்தம் என்று தெரிந்திருக்கிறோமா? பணிவு, முன்னால் இருக்கின்றவர்களுக்கு நாம் செய்யும் மரியாதை எதற்காக என்று கேட்கிறேன் நான். நான் ஏன் பணிவுடன் இருக்க வேண்டும்? முன்னால் இருக்கின்றவருக்கு நான் ஏன் மரியாதை செலுத்த வேண்டும்? நான் ஏன் வணக்கம் சொல்ல வேண்டும் என்றால் அடிப்படை இதுதான். நிறைய இளைய சமுதாயத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறீர்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்லுகிறேன், வணக்கம் என்கின்ற தமிழர்களின் இந்த உடல் மொழிக்கு, இந்த சொல்லுக்கு பொருள் கற்றல், லேர்னிங். நான் கற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் வணக்கம் என்பதற்கான பொருள். எப்பொழுது நாம் கற்றுக்கொள்ள தொடங்குகிறோமோ முன்னால் இருக்கின்றவர்கள் நமக்கு போதி மரங்களாக மாறி போகிறார்கள். எது போதி மரம்? போதி மரமா கொடுத்தது ஞானத்தை? ஞானம் பெறுவதற்கான வாய்ப்பை, சூழலை போதி மரம் ஏற்படுத்தி கொடுத்தது, அவ்வளவுதான். புத்தக வாசிப்பு என்பது நமக்கு அதைத்தான் தரும். நான் பேருகை கொள்கிறேன், பெருமகிழ்ச்சி கொள்கிறேன், இந்த நெல்லையில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் புத்தக வாசிப்பிற்காக ஒன்று திரண்டிருக்கிறீர்கள். புத்தகம் என்பது ஒரு அற்புதமான வாய்ப்பு, நம் வாழ்க்கையை நாம் வடிவமைத்துக் கொள்வதற்கு கிடைத்த அற்புதமான வாய்ப்பு. நான் எப்பொழுதும் ஒரு 15 காலமாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பலம்புரி ஜான் என்கின்ற வார்த்தை சித்தர் ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு அற்புதமான விளக்கத்தை, புத்தகத்தை பற்றி தந்தார். தமிழன் புத்தகத்திற்கு நூல் என்று பெயர் வைத்தான். அவர் சொன்னது, ஏன் நூல் என்று பெயர் வைத்தான் தெரியுமா? ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்க உதவும். மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல் நுழைந்தால் மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை அது தைக்க உதவும் என்பதற்காக நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்று சொல். இன்னும் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், புத்த
புத்தகத்தை வாசிப்பது என்பது ஒரு அற்புதமான கலை. நிறைய பேருக்கு தூக்கம் வரலன்னா அவங்க எடுத்துக்கிற தூக்க மாத்திரையே புத்தகம் தான். நிறைய பேருக்கு ஸ்லீப்பிங் டோஸ் மூணு பக்கம், சில பேருக்கு நாலு, யாரும் பத்தை தாண்டதில்லை, அப்படியே தூங்கிடுவாங்க. அதே வார்த்தை சித்தர் சொன்னார், நீ எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல. எந்த புத்தகம் நீ வாசிக்கின்ற பொழுதெல்லாம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம் என்று சொன்னார். அந்த புத்தகங்களை தேடி போவது எப்படி, எப்படி தெரியும் இது நல்ல புத்தகம் இது நல்ல புத்தகம் இல்லை என்பது எப்படி தெரியும்? குழந்தைகள் வந்து உட்கார்கிறார்கள், உங்கள் கவனம் அவர்கள் பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இதோ நான் இன்னும் சில மணித்துளிகளில் அரங்கத்தை விட்டு நீங்கிவிடுவேன். இதோ என் சிந்தனையில் வரக்கூடிய சொற்களை சொல்லுகிறேன். வாசிக்கின்ற பழக்கம் இருக்கக்கூடியவர்கள்தான் அதிகாரத்தின் வலிமையை புரிந்து கொள்கிறார்கள். இப்படி சொல்கிறேன், நிறைய சின்ன குழந்தைகள் வந்திருக்கிறீங்க, புத்தகத்தை காலில் தொட்டுட்டீங்கன்னா என்னப்பா பண்ணணும்? கண்ணில் புத்தகத்தை படிச்ச அப்புறமா தான் தெரியுது. பல புத்தகங்கள்ல காலில் மிதிச்சு கிழிச்சு நெருப்புல கூட போடலாம். எல்லா புத்தகமும் கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டிய புத்தகங்கள் இல்லை. எனக்கு மொழி தெரியாது, தெரிந்த மொழியில் நான் வாசிக்கிறேன். சில மொழியினுடைய அச்சுறுத்தல்களில் எனக்கு மதம் சார்ந்த சில மொழிகள் எனக்கு முன்னால் வந்து நிற்கின்றன. எனக்கு அர்த்தம் தெரியாது, வாசிக்க தெரியும். அந்த அர்த்தம் தெரியாது வாசிக்க மட்டுமே தெரிந்த அல்லது வாசிக்க கூட தெரியாத ஒரு வார்த்தையை, கெட்ட வார்த்தையை அந்த மொழியில் எழுதி நம்ம கால் கிட்ட வச்சிட்டாங்க, நம் காலில் அது பட்டுவிட்டது என்றால் நாம் என்ன செய்வோம்? தெரியாத காரணத்தினால் எடுத்து கண்களிலே ஒட்டிக்கொள்வோம். வாசிக்க தெரிந்து போனால் அதை கிழித்து எங்கே போட வேண்டுமோ அங்கே போட்டு விடுவோம். கல்வி என்பது, புத்தக வாசிப்பு என்பது நம் அறிவை நாம் நமக்கு அடையாளம் காட்ட பயன்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு கருவி என்பதனை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். ஒரு நுட்பமான விஷயத்தை நான் சொல்லுகிறேன். எழுத்தாளர்களின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய அச்சம் அவர்கள் எழுதுகின்ற எல்லாவற்றையும் சரி என்று சொல்ல சொல்லுகிறது. அப்படி இல்லை. எழுத்தாளர்கள் எழுதுகின்ற புத்தக வடிவில் இருக்கக்கூடிய எல்லாமே போதி மரங்கள் இல்லை. இது எப்பொழுது நமக்கு புரியும்? நம் மூளையை சலவை செய்து நம் மூளையினுடைய சிந்தனையை ஒழிக்கக்கூடிய எத்தனையோ புத்தகங்கள் உண்டு. அதே போல ஒரு இனத்தின் சுய மரியாதையை காக்கக்கூடிய எத்தனையோ புத்தகங்கள் உண்டு. வாசிக்கின்ற பழக்கம் இருக்கின்றவர்கள்தான் எது முள் செடி எது போதி மரம் என்பதனை புரிந்து கொள்கிறார்கள். மிக நுட்பமாக நான் சொல்லுகிறேன். சமீபத்தில் ஒரு புத்தகம் வாசித்தேன், அது வந்து பல காலமாச்சு. ஆனால் வாசிக்கின்ற பொழுது எனக்கு புதிதாக என் தலைக்கு மீது ஒரு போதி மரம் வந்தது போல் அந்த புத்தகம் எனக்கு மேல் கவிழ்ந்து கிடந்தது. அந்த புத்தகத்தில் இருந்து நான் எடுத்த ஒரு பாட்டை மட்டும் சொல்கிறேன். நான் நினைவு தெரிந்த காலம் முதல் அதை வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுது அந்த வாசிப்பு எனக்கு போதி மரமாகிறது? அரச மரம் தானே, எங்கேயும் பார்க்கும் மரம் தானே, புத்தன் போய் உட்கார்ந்தான், அது போதி மரமானது. எப்படி? அந்த சொற்கள், அந்த புத்தகத்தில் இருந்து வெளிவருகின்ற சிந்தனைகள் உங்களுடைய உயிர் தன்மையிலே ஏதேனும் ஒரு சிறு அசைவை ஏற்படுத்துகிறதா, அப்பொழுது அந்த புத்தகம் போதி மரமாகிறது. நான் இப்பொழுது சொல்லுகிறேன் அந்த பாடலை. நீங்களும் சிறிய வயதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடல்தான் இதோ இந்த சகோதரியின் வாயினால் வருகிறது. முடிந்தால் பிரித்து பிரித்து பொருள் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த பாடலே உங்களுக்கு போதி மரமாக மாறலாம். உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம், இது நிறைய நம்ம படிச்சிருக்கோம். பொருள் கொஞ்சம் உள்ளே போய் வாசியுங்களே. உள்ளம் இருக்குல்ல, இது கோவிலா? இந்த உடம்பு இருக்குல்ல,
அது ஆலயமா கட்டடம். உள்ளே இருப்பது கோவில், உடம்புதான் ஆலயம் என்கிறான் திருமூலன். நான் இப்படி யோசிக்கிறேன், உடலையும் உள்ளத்தையும் நான் ஆலயமாக கருதினேன் என்றால் இந்த உள்ளத்திலும் இந்த உடலிலும் நான் மாசை அணுக விடுவேனா? நான் அசிங்கத்தை உள்ளே எடுப்பேனா? கெட்டதை என்னால் யோசித்து விட முடியுமா? ஒரு கோவிலை நான் தூய்மையற்ற நிலையில், என்னால் அந்த தூய்மையற்ற நிலை உருவாகிறது என்ற நிலையில் என்னால் ஈடுபட்டு விட முடியுமா? நீ ஏதோ ஒரு கட்டடத்தை தேடி போகாதே, உன் உடம்புதான் ஆலயம், உன் உள்ளம்தான் கோவில் என்று தொடங்குகிறது அந்த பாட்டு. என் உடல் அதிர்ந்து, ஆமாம், என் உடலை நான் ஆலயமாக கருதினால், என் உள்ளத்தை நான் கோவிலாக கருதினால், இதில் கடவுளை தவிர, தூய சிந்தனை தவிர வேறு எதுவும் வருவதற்கு வாய்ப்பில்லை என்கின்ற அளவில் நான் தீபமாக என் உடலை உயர்த்தி நிற்கிறேன். எனக்கு இந்த சொற்கள் போதிமரமாகிறது. அடுத்த சொல் பாருங்க, வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். கோவிலுக்குள் நுழைகிறீர்கள், ராஜ கோபுரம் நிற்கிறது, கோபுரத்திற்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு உள்ளே நுழைகிறீர்கள். இது வாய்தான் அந்த கோபுரவாசல் என்கிறான் திருமூலன். இந்த வாய் கோபுரவாசல் என்றால் கெட்டதை, தூய்மையற்றதை இந்த வாய்க்குள் போடுவோமா அல்லது வாயிலிருந்து வெளியேற்றுவோமா? இந்த உடலிலேயே எல்லா பகுதிகளும் என் தோழமைகளை சொல்கிறேன், எது வெளியேற்றினாலும் அது நாற்றமுடையதுதான். எந்த வாசனை திரவியங்களையும் இந்த உடலால் நீங்கள் வெளியேற்றி விட முடியாது. பெற்ற தாயாக இருந்தாலும் முகம் சுளிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த உடலில் இருந்து வெளியேறுபவை. அது கண்ணீராகட்டும், வியர்வையாகட்டும், அது மலஜலமாகட்டும், அது நிணநீராகட்டும், வியர்வை எது வேணுமானாலும் ஆகட்டும், நாற்றம் கொண்டதுதான். ஆனால் இந்த உடலில் இருந்து அடுத்தவர்களுடைய முகத்தில் புன்சிரிப்பை வரவழைக்கக்கூடிய ஒன்றை வெளிப்படுத்தி விட முடியும் என்றால் அதற்கு பெயர்தான் சொல். மற்றவர்களுடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்தி அவர்களுடைய முகத்திலே புன்னகையை வரவழைக்கக்கூடிய அந்த சொல். காந்தியினுடைய மூணு குரங்கு பார்த்துருக்கீங்களா? ஒரு குரங்கு இந்த காதை ஒரு கையாலேயே, இந்த காதை ஒரு கையாலேயே மூடியிருக்கும். இன்னொரு குரங்கு இங்கு கண்ணு ஒவ்வொரு கையால், இன்னொரு ஒரு குரங்கு வாயை ரெண்டு கையால் மூடியிருக்கும். நானும் யோசிச்சு பார்த்தேன், ஒரு கையால் மூடியிருந்தா பத்தாதா? அதையே ரெண்டு கையால் மூடினாங்க. ஒழுக்கமா பேசு, ஒழுக்கமானத சாப்பிடு, ரெண்டு வேலையும் செய்து இந்த வாய். வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். அடுத்து கிளம்பி எப்படி போறான் குரு? தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். நீங்க எந்த மதத்தை பின்பற்றுகின்றவர்களாகவும் இருந்து கொள்ளுங்கள், சிவன் லிங்கம் என்கின்ற சொல்லை கடந்து உங்கள் மதத்திற்கான எந்த தெய்வத்தின் பெயரையும் போட்டுக்கொள்ளுங்கள். மிக தூய்மையாக சொல்லுகிறான், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன்தான் சிவலிங்கம். உங்கள் ஜீவனுக்குள் தான் அந்த இறை உறைகிறது. அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் இருப்பதுதான் அண்டத்தில் இருக்கிறது என்கிறது வைணவம். எனக்கு இந்த விளக்கங்கள் புதிதாக இருக்கின்றன. நான் வாசித்தபடி அந்த திருமந்திரம் என்கின்ற புத்தகத்தை எனக்கான போதிமரமாக நான் மாற்றிக்கொண்டே போகிறேன். கடைசியா அடிச்சு சொல்லுவாங்க இல்லையா, புத்தகம் என்பது அணுகுண்டு போட்டீங்கன்னா ஒரு வாட்டி வெடிச்சிருங்க, ஒரு வாட்டி அழிச்சிரும். ஆனா புத்தகம் இல்ல, படிக்கும் போதெல்லாம் வெடிக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும் பொழுதெல்லாம் அது வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு இனத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்றால் முதலில் அழிக்க வேண்டியது அவர்கள் வாசிக்கின்ற நூல் நிலையம் என்று முடிவு செய்த அதிகார வர்க்கம். முதலிலே அவர்கள் குண்டு போட்டு அழிப்பதே நூல் நிலையங்களைத்தான். நூல்கள், இந்த நூலை வாசித்து கடைசியாக அந்த வார்த்தையில் சொல்லுகிறான், கள்ள புலன் ஐந்தும் காடா மணி விளக்கு. நீங்க உள்ளம் பெருங்கோயில் ஊனரவு ஆலயம் மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தெள்ள தெளிவாகி உங்கள் ஜீவனை சிவலிங்கமாக வழிபட தொடங்கி விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து புலன்களும்
கள்ளம் செய்யக்கூடிய இந்த ஐந்து புலன்களும் நீங்கள் நினைக்க கூடிய அந்த ஆற்றலுக்கு தன்னுடைய எல்லா விஷயங்களையும் அழித்து கொண்டு மணிவிளக்காக காடா விளக்காக வெளிச்சம் கொண்டு வந்து சாட்சியாக நிற்கும். என் கண்களும் என் உறுப்புகளும் தான் நான் செய்யும் பாவங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் சாட்சி. அப்படி அதை சாட்சியாக மாற்றி காடா மணிவிளக்காக அதை நிறுத்த வேண்டும் என்றால் இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறான் திருமூலன். இந்த திருமந்திரம் எனக்கு போதி மரமாகிறது. வாங்க, இந்த ஐயா சொன்னார் திருக்குறளை பற்றி ஒரு பொண்ணு புத்தகம் எழுதியிருக்கிறாங்கன்ட்டு. நாரும்புநாதன் அவர்கள் ஒரு ஒரு பேச்சு இங்கே பேசினார். வள்ளுவனை எல்லோரும் எல்லா விதத்திலும் தான் கையாண்டு கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் இந்த பூலோகத்தில் புகழ் பெற வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லோரும் கரம் பிடித்து கொண்டது வள்ளுவனை. வள்ளுவனை கரம் பிடித்துக் கொண்டார்கள். ஆனால் மாணவர்களாகிய நாம் என்ன செய்தோம்? 40 குறள் கொடுப்பீங்க சார், 40 குறள், 2 மார்க்குக்கு க்வெஸ்சன் கேட்பீங்க. தமிழ் வாத்தி ஒருபோதும் 100க்கு 100 போட மாட்டார். இந்த 2 மார்க்கை சாய்ஸ்ல விட்டு வந்துடுவோம். 40 குறளை மனப்பாடம் பண்றது எதுக்குன்னு தேர்வுக்கு வந்ததனாலேயே திருக்குறளை கைவிட்டவங்க நாம. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.